வடகிழக்கு மாநிலமான மிசோரமில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 40 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 7 தேதி தேர்தல் நடைபெற்றது. அங்கும் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருந்தது. ஆனால் பல்வேறு தரப்பினர் விடுத்த கோரிக்கையை ஏற்று வாக்கு எண்ணும் பணி நாளைக்கு மாற்றப்பட்டுள்ளது. நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. இம்மாதம் 22 தேதி வரை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு சார்பில் நேற்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள நூலக அரங்கில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்தொடரை சுமூகமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நடத்தும் வகையில் அனைத்து பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தயாராக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மொத்தம் 15 அமர்வுகளாக நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் 2023 ஆண்டிற்கான விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் விருது வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த அங்கீகாரம் தமிழகத்தில் விளையாட்டு சாம்பியன்களை உருவாக்கி வளர்ப்பதற்கு அரசு மேற்கொண்ட முயற்சிகளுக்கு சான்றாகும் என்று கூறியுள்ளார். இந்த முயற்சிகளை அங்கீகரித்ததற்காக இந்திய தொழில் கூட்டமைப்பிற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சாதனைகள் மற்றும் கலை இலக்கியம் எழுத்து குறித்த கண்காட்சி முத்தமிழ் என்று பெயரிடப்பட்ட பேனா வடிவிலான ஊர்தியில் அமைக்கப்பட்டு விழுப்புரத்தை வந்தடைந்தது. அதனை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வரவேற்றார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தபோது செய்த திட்டங்கள் சாதனைகள் குறித்து இந்த கண்காட்சியில் விளக்கப்பட்டிருந்தது. அப்போது நடந்த மாணவர்களின் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் பொன்முடி, பெண் கல்வி, பெண்களின் வளர்ச்சி, சமுதாயத்தில் சமநிலை ஆகியவற்றை மையப்படுத்தி பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி உள்ளார் என்று தெரிவித்தார். இதேபோன்று செஞ்சியில் அமைச்சர் மஸ்தான் ஊர்தியை வரவேற்று மாணவ மாணவிகளுக்கு கண்காட்சியை பார்வையிட தொடங்கி வைத்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள மெஸ்டன் கல்வியியல் கல்லூரியில் 81வது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. இளங்கலை, முதுகலை மற்றும் எம்ஃபில் பட்டம் பெற்ற 223 மாணவர்களுக்கு பட்டங்களை தமிழ்நாடு உயர்கல்வித்துறை கல்வியியல் கல்லூரியின் இயக்குநர் கீதா வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆசிரியர் பயிற்சி கல்வி கற்ற அனைவரும் நல்லாசிரியர்களாக இருந்து இளைய தலைமுறையினருக்கு நல்ல கல்வியை கற்றுத்தர வேண்டும் என்றும், ஜாதி மத பேதம் பார்க்காமல் அனைவருக்கும் நல்லொழுக்கத்துடன் கல்வியை போதிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் ஷெரின் வினோகா ஸ்நேகலதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக 2 குடும்பங்களைச் சேர்ந்த 7 பேர் தனுஷ்கோடி வந்துள்ளனர். தனுஷ்கோடி அரிச்சல் முனை அடுத்த 5 மணல் திட்டு பகுதியில் இலங்கை தமிழர்கள் 7 பேர் இருப்பதாக ராமேஸ்வரம் மரின் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அவர்களை பத்திரமாக மீட்டு தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதிக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்களிடம் மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திய பின் மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட உள்ளனர். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான T20 தொடரின் 5வது கடைசி ஆட்டம் பெங்களூருவில் இன்று நடைபெறுகிறது. 7 மணிக்கு பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இந்த போட்டி தொடங்கும். இதுவரை நடந்து முடிந்த 4 ஆட்டங்களில் 3 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ளது. இந்த நிலையில் தொடரை வெற்றியுடன் நிறைவு செய்ய இரு அணிகளும் முனைப்பு காட்டும் என்பதால் போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த இளம் செஸ் வீராங்கனையான வைஷாலி நாட்டின் 3வது பெண் கிராண்ட்மாஸ்டர் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற எல் லோபக்ரேட் ஓபன் செஸ் போட்டியில் 2500 ஃபிடே புள்ளிகளை கடந்ததன் மூலம் அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். இந்த போட்டியின் 2வது சுற்றில் வைஷாலி துருக்கி நாட்டின் டாமர் தாரிக்கை வீழ்த்தி கிராண்ட்மாஸ்டர் பட்டத்தை வென்றார். இதன் மூலம் கொனேரோ ஹம்பி மற்றும் ஹாரிகா த்ரோனவல்லிக்கு பிறகு கிராண்ட்மாஸ்டர் பட்டத்தை வென்ற 3வது இந்திய பெண் என்ற சிறப்பை பெற்றுள்ளார். கிராண்ட்மாஸ்டர் வைஷாலி மற்றொரு கிராண்ட்மாஸ்டரான பிரஜ்ஞானந்தாவின் சகோதரி என்பது குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு வங்கக்கடலில் மிக்ஜவுன் புயல் உருவாகியுள்ளது. தற்போது இது சென்னைக்கு 310 கிலோமீட்டர் தொலைவில் நிலவுவதாக சென்னை வானிலை மையம் தெரிவிக்கிறது. இதனிடையே புயல் மழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால்
பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வருவதை தவிர்க்குமாறு மாநில பேரிடர் தடுப்பு முகமை கூறியுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள்.